எல்லோருக்கும் வணக்கம். இந்த முயற்சி செய்தால் என்றைக்குமே வெற்றி தான் அப்படிங்கிறத விளக்கிறதுக்காக ஒரு குட்டி கதை, அப்புறம் ஒரு சின்ன சம்பவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான். இல்லை, ஒரு 12 வயசு பையன், அவன் அந்த போலியோ அட்டாக் ஆச்சுனாக்க அந்த காலுக்கு அந்த ஒரு ஷூஸ்லாம் போட்டிருப்பான் இல்லையா, அந்த ஷூஸை போட்டுட்டு, அதாவது ஒரு பெரிய ஏணி ஏணி மாதிரி ஸ்டூல், பெரிய ஸ்டூல், அந்த ஏணி அளவுக்கு, அதில் முயற்சி செஞ்சு மேலே ஏறி யாருடைய துணையுமே இல்லாமல் தானே மெதுவாக ஏறி அந்த ஸ்டூலுக்கு மேலே நின்று தன்னை இந்த நடக்கிறதுக்கு தயார் செய்த அந்த டாக்டருக்கு நன்றி சொல்கிறான். என்னன்னாக்க, அவனால் எழுந்து நிற்கக்கூட முடியாத ஒருத்தனை அந்த டாக்டர் வந்து அவ்வளோ அழகாக பாதுகாத்து அவனை வந்து நடக்கிற அளவுக்கு வச்சுருக்க, அதை நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு, அது வெறுமெல்லாம் சொன்னால் அவனுக்கு இஷ்டம் இல்லையோ, ஏதாவது ஒன்று புதுமையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த பெரிய ஸ்டூலில் ஏறி அதுக்கு மேலே நின்று அந்த டாக்டருக்கு நன்றி சொல்கிறான். சரி, இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த ஒரு முயற்சின்றது என்றைக்குமே நமக்கு ஒரு வெற்றி தரும். வாழ்க்கையில் முயன்றால் முடியும். நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம்னாக்க, முயற்சி செய்யாமலே இது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு வருத்தத்திலேயே பாதி காலத்தை தள்ளிடும். ஒரு இலக்கை வச்சுட்டு அந்த இலக்கை அடையணும்னா, ஒரு கோலை ரீச் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம ஸ்டெப் எடுக்கணும். எடுக்காமலே இருந்தோம்னாக்கா எதுவுமே நடக்காது. இந்த முயற்சிங்கிற ஒரு இதுக்கு வந்து ஒரு குட்டி சம்பவத்தை சொல்கிறேன், அதாவது நடந்துட்டு இருக்கிறது. அது என்னன்னாக்கா, ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க. அந்த குழந்தை முதல் முதல்ல இந்த குப்புற படுக்கும் பார்த்தீங்களா, அதாவது அது அப்படி மல்லாக்க தான் படுத்துன்ட்ருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கழிச்சு படுக்கும், அந்த ஒரு கழிச்சு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் குப்புற படுக்க ட்ரை பண்ணும். அந்த குப்புற படுக்கிறது ஒரு தடவை ரெண்டு தடவைலாம் முடியாது, அப்படியே அது குப்புற அப்படி முக்கால்வாசி வந்துடும், திரும்பி பாவம் திரும்பின்றோம், திரும்பியும் முயற்சி செய்யும். இது மாதிரி அப்படியே விட்டுறது இல்லையே ஒரு குழந்தை, 4 தடவை 5 தடவை 6 தடவை 7 தடவை, சில குழந்தைகள் 10 தடவை 15 தடவை ஒரே நாளில் கூட முடியாது. சில குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் கூட சில குழந்தைகளுக்கு ஆகும் அந்த மாதிரி குப்புற படுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு குப்புற படுக்கிறதுக்கே இத்தனை முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு. அந்த குழந்தை சரி நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி குப்புறவே படுத்திருந்தா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். குப்புற படுக்கணும், மூட்டி போட்டு உட்காரணும், நல்லா உட்காரணும், நிற்கணும், நடக்கணும். இன்றைக்கி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி தான் ஆகணும். நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்னு நினச்சிருந்தோம்னா என்றைக்குமே முடியாது. அந்த ஒரு குட்டி ஒரு பிஞ்சு குழந்தை வந்து அந்த குப்புற படுக்கிறதுக்கே அத்தனை முயற்சி எடுக்க வேண்டி இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றி காண்றதுக்கு எவ்வளோ முயற்சி வேணுங்கிறத யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருமே மனசு தளராமல் முயற்சியே விட்டுறாதீங்க. எந்த ஒரு இதுக்குமே முயற்சி தான், முயற்சி நிச்சயமும் திருவினையாக்கும். இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.